இந்த தோஷத்தால நமக்கு என்ன நிகழும் அப்படின்னா, வாழ்க்கையில முயற்சி எத்தனை முயற்சி பண்ணாலும் நாம முன்னுக்கு வராமலே இருப்போம், எத்தனை தொழில் பண்ணாலும் அதுல வெற்றி பெறாமலே இருப்போம். சிவவாக்கியருக்கு எடுத்துட்டு 1000 பாடல்கள் எழுதியிருக்க, அதுல ஒரு முதல் பாடல், அந்த முதல் பாடல் உங்களுக்கு சொல்றேன், அதுதான் இந்த பரிகாரத்தினுடைய மந்திரம். மந்திரம் எப்ப பண்ணணும், எப்படி பண்ணணும், எங்க பண்ணினா நம்மளுடைய எல்லா தோஷங்களும் தடைகளும் நீங்கி நாம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஒரு கிழக்கு முகம் பார்த்து அமர்ந்து கொண்டு நான் இதை பாடலாக சொல்கிறேன், ஒரு பேப்பரை கையில் எடுத்துக்கங்க, அதுக்கப்புறம் நான் இதை வசனமா சொல்றேன், இந்த வரியை எழுதி கொண்டு இந்த பாடலை தினந்தோறும் பாடிவார்கள். நல்லா குறிச்சுக்காங்க, அரியதோர் நமச்சிவாயம், ஆதி அந்தம் ஆனதுள், 6200 தேவர் அன்றுரைத்த மந்திரம். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். வணக்கம் பா. ஐயா, நம்ம நேர்ல ஒருத்தர் கேட்டிருக்காரு, சில பேர் வாழ்க்கையில வந்து வெற்றி அடைஞ்சிருக்காரு, அவங்க எதை கேட்டாலும் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதாவது உங்க கர்மா ப்ராப்ளம் இருக்கு, அதே மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு தோஷம் இருக்கு, இந்த தோஷம் இருந்தா உங்க வாழ்க்கையில முன்னேற முடியல, முடியாதுன்னு சொல்றாங்க. சோ இது என்னங்க பண்றது, எந்த சித்தரை வழிபடணும், அற்புதமான கேள்வி. இப்ப நம்மளுடைய நிறைய வீடியோக்கள்ல ஒரு முக்கியமான செய்தியை அண்டர்லைன் பண்ணி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம், அது என்ன அப்படின்னா, இது ஜோதிடம் சொல்லும் பரிகாரங்கள் அல்ல, இது சித்தர்கள் சொன்ன அருள் வாக்கு பரிகாரம். சிவவாக்கியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகா சித்தர், அற்புதமான பாடல்களை இந்த உலகத்துக்கு தந்த அந்த சிவவாக்கியரை நோக்கி நாம் இப்ப பயணப்படுவோம். நம்முடைய ஜாதகத்துல என்னென்ன தோஷங்கள் சொல்றாங்க அப்படின்னா, ராகு கேதுவால வரக்கூடிய நாகதோஷம், சர்பதோஷம், அதுக்கப்புறம் கால சர்பதோஷம், பித்ருதோஷம், முடக்கு தோஷம், மாங்கல்ய தோஷம், பிரம்மஹத்தி தோஷம், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த தோஷங்கள் எல்லாம் கன்னி சாபம், இப்படி பித்ருதோஷம் இப்படின்னு ஒரு பல்வேறு விதமான தோஷங்களை முன்னிலைப்படுத்துறாங்க. இந்த தோஷத்தால நமக்கு என்ன நிகழும் அப்படின்னா, வாழ்க்கையில முயற்சி எத்தனை முயற்சி பண்ணாலும் நாம முன்னுக்கு வராமலே இருப்போம், எத்தனை தொழில் பண்ணாலும் அதுல வெற்றி பெறாமலே இருப்போம், எத்தனை விதமான என்ன சொல்றது, எத்தனை விதமான தொழில் சார்ந்த விஷயங்கள், வாழ்க்கையில திரும்ப திரும்ப நோய் நொடிகள், நாம் அடுத்த கட்டத்துக்கு நம்மளுடைய கால் எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு நம்மள முடக்கி போட்டு வச்சிருக்கோம். இப்போ நாம எத்தனையோ பரிகாரங்கள் பண்ணி பார்த்துட்டோம், எத்தனையோ ஜோதிடரை தேடி போனோம், அவர் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படி பண்ணுங்க எல்லாமே நம்ம பண்ணோம், எல்லாம் எதுவும் தப்பில்லை, நம்மளுடைய ஃபார்முலா என்ன, எதுவும் தவறில்லை, ஆனால் இது மட்டுமே சரியில்லை என்ற அந்த ஞான சூத்திரத்தை நமக்கு சித்தர்கள் சொல்லிட்டு வர்றாங்க. இந்த சிவவாக்கியர்னா யாரு, சிவவாக்கியர் என்ன பண்ணாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம கண்டிப்பா அடுத்த கட்டத்துக்கான அவர் என்ன பரிகாரம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத நோக்கி நம்ம பயணப்படுவோம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப எளிமையான இந்த பரிகாரத்தை நீங்க வீட்டுல இருந்தே பண்ணுங்கப்பா. சிவவாக்கியர் யாரு அப்படின்னா, இதுக்கு நிறைய அதுக்கு நிறைய கதைகள் இருக்கு, ஒரு சின்ன ஷார்ட்டா அந்த அந்த மேட்டரை நம்ம கிராஸ் பண்ணிடுவோம். ஆழ்வார் பெருமக்கள், 12 ஆழ்வார்கள் உங்களுக்கு தெரியும், அதுல திருமழிசை ஆழ்வார்னு ஒருத்தர் இருந்தார், அந்த திருமழிசை ஆழ்வாருடைய மறு அவதாரமாகத்தான் சிவவாக்கியரை இந்த ஞான பெருமக்கள் சொல்கிறார்கள். நம்ம இந்த கேள்விக்குள்ள போயிட வேண்டாம், அது உண்மையா பொய்யான்ற தேடலுக்குள்ள நம்ம போயிட வேண்டாம். இப்ப நாம என்ன பண்றோம் அப்படின்னா, சிவவாக்கியருக்கு எடுத்துட்டு 1000 பாடல்கள் எழுதியிருக்கார், அதுல ஒரு முதல் பாடல், அந்த முதல் பாடல் உங்களுக்கு சொல்றேன், அதுதான் இந்த பரிகாரத்தினுடைய மந்திரம். இந்த பரிகாரத்தினுடைய மந்திரம் எப்ப பண்ணணும், எப்படி பண்ணணும், எங்க பண்ணினா நம்மளுடைய எல்லா தோஷங்களும் தடைகளும் நீங்கி நாம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாமா. இப்போ ஒரு சிவவாக்கியருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவையான ஒரு சுவாரஸ்யமான சம்பவம், அவருடைய வாழ்க்கையில ஞானம் பெற்று, தீட்சை பெற்று, திருவடி தீட்சை பெற்று, ஞான பிரம்மாண்டம் உணர்ந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைக்கு வந்துட்டாரு. வனத்துல காட்டுப்பகுதியில் நடந்து போயிட்டு இருந்தாரு, அவருக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்தது. சரி,
ஒரு நல்ல பெண்ணா பார்க்கலாம் அப்படின்னு தேடி போனார். தேடி போகும்போதும் அங்க ஒரு ஒரு மகான் அமர்ந்திருந்தாரு. அவர் வந்து, நீ நேரா போய் ஒரு பக்கத்துல ஒரு குடிசை இருக்கு, அங்க உனக்காக ஒரு பெண் காத்துட்டு இருக்காங்க, அந்த பெண்ணை போய் திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு குரு வாக்கு அவர் காதுல விழுது. சரி சுவாமி அப்படின்னு அவரை வணங்கிட்டு அந்த குடிசை கிட்ட போற. குடிசை கிட்ட போன உடனே அங்க ஒரு பெண், ரொம்ப ஒரு அழகான ஒரு குடும்ப பெண் இருக்காங்க. அவர்கிட்ட, அம்மா நான் வந்து உங்களை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன், என்னுடைய குருவினுடைய வாக்கின்படி உங்களுடைய இல்லம் தேடி வந்திருக்கிறேன். கண்டிப்பாயா, ஆனா நான் வந்து ஒரு ஒரு விரதத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறவன், என்கிட்ட சில வேர்க்கடலை இருக்கு, அந்த வேர்க்கடலையை நீங்கள் வறுத்து கொடுத்தால் நான் உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு அந்த பெண் சொல்றாங்க. அது என்னமா வேர்க்கடலையை வறுக்கிறது ஒரு பெரிய விஷயமா, கொடுங்க அப்படின்னா ஒரு தட்டுல வந்து வேர்க்கடலை மாதிரி சின்ன 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 சின்னதாக இரும்பு துண்டுகள், வேர்க்கடலை வடிவத்துல ஒரு இரும்பு இருந்தா அப்படி கிடையாது, இரும்பு வேர்க்கடலை, அந்த அயன் வேர்க்கடலையை கொண்டு வந்து ஐயா கிட்ட கொடுக்குறாங்க, அதாவது சிவவாக்கியர்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய சித்தின் வல்லமையினால அந்த வேர்க்கடலையை வறுத்து ஒரு நல்ல சுவையுள்ள வேர்க்கடலையாக அந்த பெண்ணு கிட்ட திருப்பி கொடுக்குறாங்க. அப்போ இவர்தான் தனக்கு மிகச்சரியான கணவர், தன்னுடைய தோஷங்களை நீக்கிய கணவர் என்று நம்பி அவர்கள் அந்த சிவவாக்கியரை திருமணம் செய்து கொள்வதாக அப்படி புராணம் போகிற, நம்ம அந்த பக்கம் போக வேண்டாம். ஏன் இந்த செய்தி சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம சிவவாக்கியருடைய பூஜை பண்ணணும், இப்ப அவருடைய புகைப்படமோ அல்லது அவருடைய அவருடைய நூல், நம்மகிட்ட சாட்சியா இருப்பது அவருடைய நூல் மட்டும்தான். நீங்க வீட்டுல ஒரு கிழக்கு திசை பார்த்து அமர்ந்து கொள்ளுங்கள். ஒரு நம்ம எல்லாரும் வீட்டுல ஒரு தீபம் எப்போதும் போல ஏற்றுவோம், தீபம் ஏற்றுங்கள். நமக்கு தேவையான ஊதுபத்தி, சாம்பிராணி, ஒரு ஏன்னா அந்த இடம் ஒரு டிவைன் குவாலிட்டியாக, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்காக ஒரு டிவைன் செட்டப் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய பாடம் இதுதான், சிவவாக்கியருடைய மந்திரம். நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு கைப்பிடி வேர்க்கடலைய அவருக்கு நைவேத்தியம் பண்றீங்க. ஒரு கைப்பிடி வேர்க்கடலை எடுத்து வச்சு இது ஒரு நம்பிக்கை, பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க. பண்ணிட்டு ஒரு கிழக்கு முகம் பார்த்து அமர்ந்து கொண்டு நான் இதை பாடலாக சொல்கிறேன், ஒரு பேப்பரை கையில எடுத்துக்கங்க, அதுக்கப்புறம் நான் இதை வசனமா சொல்றேன், இந்த வரியை எழுதி கொண்டு இந்த பாடலை தினந்தோறும் பாடி வாருங்கள். இது நீங்க 48 நாள் பண்ணலாமா, 58 நாள் பண்ணலாமா அப்படின்ற எண்ணிக்கையெல்லாம் தேவையில்லை. உங்கள் வேலை முடிகின்ற வரை, உங்கள் தோஷம் தீர்கின்ற வரை, சாபங்கள் தீர்கின்ற வரை, சாபக்கட்டுகளும் தோஷக்கட்டுகளும் பாவங்களும் நிச்சயமாக தீரும் போது உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அவர் சொல்லி தருவார். உங்களுடைய வாசல் திறக்கின்ற போது, உங்களுக்கான பாதை திறக்கின்ற போது ஒரு வழி உங்களுக்கு தெரியும், அதுவரை இதை சொல்லி வாருங்கள். ரொம்ப ஒரு சாதாரண தமிழ் பாடல் தான். சிவவாக்கியர் நமக்கு ஒரு அழகான வழி சொல்லியிருக்க. அந்த பாட்டுக்கு போலாம் ஐயா. சரி. ஹரியதோர் நமச்சிவாயம் ஆதியந்தம் ஆறிரண்டு நூறு தேவர் அன்றுரைத்த மந்திரம் சுரியதோர் எழுத்தை உன்னை சொல்லுவேன் சிவவாக்கியம் தோஷ தோஷ பாவமாய்கை தூர தூர ஓடுமே கரியதோர் முகத்தை ஒத்த கற்பகத்தை கைதொழ கலைகள் நூல்கள் ஞானமும் கருத்தில் வந்து உதிக்குமே பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கற்றுணர்ந்த பேரெல்லாம் பேயனாகி ஓடிடும் பிழை பொறு வேண்டுமே. இதுதான் அந்த பாடல், வெறும் 8 வரிகள் கொண்டது. ஒரு பேப்பரும் பேனாமல் எடுத்து வச்சுக்கோங்க, நான் அழகா சொல்றேன். இதை எழுதி கொண்டு தினசரி ஒரு கைப்பிடி வேர்க்கடலையை வச்சு அந்த வேர்க்கடலைய உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் பிரசாதமா கொடுத்து சாப்பிட்டு வாருங்க. கன்னி தோஷம், சர்ப்ப தோஷம், நாகதோஷம், இதை தவிர்த்து வரக்கூடிய பிரம்மஹத்தி தோஷம், இப்படி கன்னி சாபங்கள், காலசர்ப தோஷங்கள், முடக்கு தோஷங்கள், இந்த தொழில் தடைகள் அத்தனையும் தீர்க்கக்கூடிய ஒரு, அதுலயே சொல்லிடுறாரு பாருங்க, சுரியதோர்
எழுத்தை உண்ணி சொல்லுவேன் சிவவாக்கியம், தோஷ தோஷ பாவமாய்கை தூர தூர ஓடும். இந்த பாட்டு ஒரு முறை எழுதலாம் ஐயா, நல்லா குறிச்சுக்க. அரியதோர் நமச்சிவாயம், ஆதி அந்தம் ஆனதுள் ஆறிரண்டு நூறு தேவர் அன்றுரைத்த மந்திரம். சுரியதோர் எழுத்தை உண்ணி சொல்லுவேன் சிவ வாக்கியம், தோஷ தோஷ பாவ மாய்கை தூர தூர ஓடுமே. கரியதோர் முகத்தை ஒத்த கற்பகத்தை கை தொழ, கலைகள் நூல்கள் ஞானமும் கருத்தில் வந்து உதிக்குமே. பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கற்றுணர்ந்த பேரெல்லாம் பேயனாகி ஓடிடும் பிழை பொறுக்க வேண்டுமே. ஓம் நம சிவாயம். இதுதான் அந்த பாடல். இதை நான் முன்னாடி பாடலாகவும் பாடியிருக்கேன், இப்போ அதை வந்து என்சீர் விருத்தமாக வரி வடிவமாகவும் சொல்லியிருக்கேன். இதை தினசரி சொல்லி வாருங்கள். உங்களுடைய இலக்கை அடையுகின்றவரை, உங்களுடைய இலக்கு தீர்மானிக்கின்றவரை நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நிச்சயமாக திருப்பி தரும். இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் எதை செய்கின்றீர்களோ, நமக்கு ஏன் கன்னி தோஷம் வந்தது, நமக்கு ஏன் சாபங்கள் வந்தது, நமக்கு ஏன் இது வந்தது, நமக்கு ஏன் இந்த தடைகள் வந்ததுன்னா நாம எங்கேயோ விதைச்சிருப்போம். அந்த விதைக்கான இப்பொழுது நாம் அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம். இறைவனிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். இறைவனிடத்தில் இந்த தோஷ பரிகாரம் கிடைத்ததே என்று நன்றி சொல்லுங்கள். மன்னிப்பும் நன்றிகளும் ஒரு ஞான திருச்சாலியாக அமைந்து சிவ வாக்கியர் உங்களுக்குள் இறங்கி ஓர் ஞான வாசலை திறந்து வைப்பார். வாழ்வின் எல்லா சிக்கல்களும் தீரும் என்ற நம்பிக்கையோடு பயணப்படுவோம். சகலமும் சித்தி பெறும்.